வெல்கம் டு தமிழ் ஃப்ளேவர்ஸ் டாட் நெட். அன்பு நேயர்களே, இன்று வாழைப்பழம் பற்றி தெரியாத நல்ல விஷயங்களை நாம் பார்ப்போம். வாழைக்காய் பச்சையாக இருக்கும்போது அதை பஜ்ஜி போட்டு நாம் சாப்பிடுவோம். மேலும் பச்சை வாழைக்காயை பயன்படுத்தி பல வகையான பொரியல்கள் செய்து நாம் உண்டு வருகின்றோம். இந்த நிலையில் வாழைப்பழத்தில் கருப்பு புள்ளிகள் விழுந்துவிட்டால் அது மிகவும் பழுத்து விட்டது அல்லது அழுகிவிட்டது என எண்ணி அதனை நாம் பயன்படுத்த தயங்கி வருகின்றோம். இதைத்தான் நம்மில் பெரும்பாலான மக்கள் அன்றாடம் செய்து வருகின்ற ஒரு வாடிக்கையான நிகழ்வாகும். கருப்பு புள்ளிகள் கொண்டுள்ள வாழைப்பழங்கள் தான் எளிமையாக செரிமானம் ஆகக்கூடிய திறனை கொண்டுள்ளது. கருப்பு புள்ளி இருக்கும் வாழைப்பழங்களை விட கருப்பு புள்ளி இல்லாத வாழைப்பழத்தில் சர்க்கரை அளவு குறைவாக இருக்கும். வாழைப்பழம் கருப்பு புள்ளிகள் விழுந்தவுடன் உண்பதுதான் நல்லது. ஆனால் இன்று பெரும்பாலும் மரபணு மாற்றி கருப்பு புள்ளிகள் விழாமலும் அதிக நாள் பழுக்காமல் இருக்கும் பழங்கள்தான் விளைவிக்கப்படுகின்றன. நிறைய கருப்பு புள்ளிகள் கொண்டுள்ள வாழைப்பழம் புற்றுநோயை எதிர்த்து போராடும் மற்றும் புற்றுநோய் கட்டிகள் உண்டாகாமல் இருக்க உதவுகின்றது. கருப்பு புள்ளிகள் கொண்டுள்ள வாழைப்பழத்தில்தான் வைட்டமின் பி, சி, பொட்டாசியம் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்கின்றன. கருப்பு புள்ளிகள் இல்லாத வாழைப்பழம் சாப்பிடுவதால் ப்ரோபயோடிக் அதிகமாக கிடைக்கின்றது. மேலும் இது பெருங்குடல் ஆரோக்கியமாக இருக்க நமக்கு பயன்படுகின்றது. கருப்பு புள்ளி இல்லாத வாழைப்பழத்தில் மாவு சத்து அதிகமாக இருக்கின்றது. இதனால் வயிறு சீக்கிரம் நிரம்பியது போன்ற ஒரு உணர்வு நம்மில் ஏற்படுகின்றது. இவ்வாறு கருப்பு புள்ளிகள் நிறைந்த, கருப்பு புள்ளிகள் இல்லாத வாழைப்பழங்களை சாப்பிடுவதால் நமக்கு என்ன பலன்கள் ஏற்படுகின்றது என்பதை பற்றி தெளிவாக பார்த்தோம். எனவே நாம் வாழைப்பழங்களை வாங்கி சாப்பிடுகின்ற பொழுது மேற்சொன்ன கருத்துக்களை மனதில் நிறுத்தி நாம் அன்றாடம் வாழைப்பழங்களை பயன்படுத்துவோமே என்றால் நமது வாழ்வு இன்னும் சிறப்பாக இருக்கும். நன்றி.